அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது டெலிவரோ, ஊபர், ஜஸ்ட் இட் இது ஓடுறாக்கள் இப்போ கொஞ்சம் படான போய்கொண்டிருக்குது. அதாவது எனக்கு ஒரு நண்பர் தெரிந்தார், அவர் நேற்று முழுக்க எனக்கு டெலிவரி அடிச்சு கேட்டார். இன்னும் ஒன்றும் பிஸிலாம் கிடக்கு, நார்மலாக நடக்கிற பிஸ்னஸ் மாதிரி இப்போ இன்றைக்கு இல்லை, ஒரு வித்தியாசமாக கிடக்கு என்று சொன்னார். ஒரு மந்தமாக இருக்குன்னு சொன்னார். அதாவது இந்த டெலிவரோ, ஊபர், ஜஸ்ட் இட் வந்து பெரிய அளவில் ஓடுதில்லை, டாக்ஸிக்கில் அதாவது காருக்கு சும்மா இருந்து காற்று காஞ்சி போகணுன்ற மாதிரி சொன்னார். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், சுருக்கி சொல்ல போனால் இந்த பலஸ்தீனா இஸ்ரேல் யுத்தத்தில் முஸ்லீம் மக்கள் அனைவரும் இப்போ ஒன்று இணைஞ்சிட்டாருன்றே சொல்லலாம். இதற்கு அதுவும் ஒரு காரணம் தான். என்னடா முஸ்லீம் மக்கள் ஒன்றுணைந்தால் அவங்க இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதாவது பல இடங்களில் பார்த்தீங்களா இருந்தால் முஸ்லீம் மக்கள் வந்து மக்னாஸில் சாப்பிட்றத நிப்பாட்டி விட்டார்கள், அடுத்தது கேப்சியில் சாப்பிட்றத நிப்பாட்டி விட்டார்கள். அப்படி பல விடயங்களை அவர்கள், அதாவது இந்த அமெரிக்கா அடுத்த இஸ்ரேலின் பொருட்கள் அதிகம், பெரிய பெரிய கொம்பனிகளில் செய்யப்பட்ட பொருட்கள் அதிகம் எல்லாத்தையும் முஸ்லீம் மக்கள் இப்போ புறக்கணித்து கொண்டு வரார்கள். கூடுதலான நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த நிலையில் தான் இந்த இரண்டு, அதாவது மெயினான சொல்லப்போனால் இந்த மெக்டனாஸ், இந்த கேப்சி என்ற ஒரு பெரிய ஒரு உணவகம், உலகம் பூரா இருக்கிற உணவகங்களை இப்போ முஸ்லீம் மக்களால் பெரிய அளவில் வியாபாரம் இல்லை. அதனால் யூகேயும் சரி எங்கேயும் சரி இந்த டெலிவரோ செய்கிற, அதாவது ஃபுட் டெலிவரி செய்கிற கார்காரர், அதாவது டிரைவர் மேர் பலர் இதனால் லொஸ்ட் ஆகிட்டார். லொஸ்ட்டு மீன் அவர்களுக்கு பெரிய அளவில் பிஸி இல்லை என்றது தெரியுது. தனியாக யூகே ஆக்கள் யாரும் ஓவர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸியை கொண்டு போகக்கூடிய இருக்குது. அதாவது அது மட்டுமண்டில்லை, இன்னும் ஒரு சிக்கலான விடயம் இதில் இருக்குது. அதாவது எல்லாரும் மனிதர்கள், அவர்களும் வாழவோனும், அதற்காக நான் இதை அவர்களை குறையாக சொல்லலை. இப்போ பார்த்தமாக இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட் விசாரணை சொல்லிக்கொண்டு லட்சக்கணக்காக இந்தியாவிலேருந்து ஹிந்திக்காரர்கள் இங்கே வந்து இறங்கினார்கள். அவர்கள் அனைவருமே இப்போ பார்த்தமாக இருந்தால் அவர்களின் வேலையை இப்போ மோட்டர் சைக்கிள் எடுக்கிறது, ஒரு பொட்டியை கட்டுறது, ஓடுறது. அவர்கள் வந்து அடுத்த நாள் வேலையை ரெடியாக இங்கே அவர்களுடைய நண்பரோ அல்லது யாரோ ஒரு ஆள் ரெடியாக வச்சுருப்பார்கள். அப்படி என்னென்று அவர்களுக்கு அந்த டெலிவரோ இது எடுக்கண்டா, இன்னும் ஒரு இடத்த டெலிவரோவை வாடகைக்கு எடுக்கிறது, அதை வாடகைக்கு எடுத்து அதற்கு பணம் கட்டி கொண்டு இவர்கள் அதை ஓடிக்கொண்டு இருப்பார்கள். ஸோ அதனாலேயும் இப்போ அதிக பேர் டிரைவர் இருக்கிறதாலையும் இப்போதைக்கு, அதாவது நாங்கள் இந்த ஃபுட் டெலிவர் பண்ணுறதால பெரிய அளவில் உழைக்கலான்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதாவது உழைக்கலான்றில் உழைக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அது பெரிய பிஸி என்று இல்லை. ஸோ இதுதான் ஒரு காரணம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த யுத்தத்தால் முஸ்லீம் நாடுகளும் முஸ்லீம் மக்களும் ஒன்று சேர்ந்துட்டார்கள் காரணம். அதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய ஒரு பிஸ்னஸ், அதாவது குறைவாக இருக்கிறது காரணமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.